மனிதனுடைய நிலவரத்தை தேவன் எந்த அளவு மாற்ற முடியும்? அதனால வேதம் சொல்கிறது, ஒருவனுக்கு ஒத்தாசை பண்ணவும் அவரால் கூடும், ஒருவனை விளப்பண்ணவும் அவராலே கூடும். ரெண்டுமே அவரால் முடியும். ஒருத்தனை எவ்வளவு உயர்த்தணும்னு நினைச்சாரோ அவ்வளவு உயர்த்துவார். ஒருவன் சரியில்லைன்னு சொன்னா அவனை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்த அவருக்கு முடியும். நேபுகாத் நேச்சாரை கத்தர் உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கு தோட்டத்தை கட்டும்படியாக தேவன் அனுமதித்தார். ஆனா அதே நேரத்தில் அவன் பெருமைப்பட்ட போது அவனை அதே இடத்துல இருந்து மிருகமாக மாற்றி 7 வருஷம் புள்ள தீங்க வச்சாரு. ஒரு மனிதன் மிருகமாய் மாறுவதுங்கிறது ஒரு கொடூரமான ஒரு செயல். அந்த லெவலுக்கு அவனை தாழ்த்தினார். திருப்பி புத்தி தெளிந்த போது அவனையே திரும்ப கொண்டு வந்து அதே சிங்காசனத்தில் என்ன செய்தாரு? உட்காரவும் வைத்தார். அப்படின்னா என்ன விளங்கிக் கொள்றோம்? எந்த சூழ்நிலையும் தேவன் மாற்ற முடியும். டெல்லியில ஒரு சகோதரி, நம்முடைய சபையைச் சேர்ந்தவர்கள், அவருடைய புருஷன் ரட்சிக்கப்படாதவர். அவர் பலவிதமான குடிப்பழக்கங்களில் அடிமைப்பட்டு அந்த மிலிட்ரியில வியாதிப்பட்டு வேலை செய்ய முடியாத அளவு பலவீனப்பட்டு போய்விட்டார். இப்பொழுது அவர் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கினாதான் வேலைக்கு போக முடியும். அப்ப இவங்க சொன்னாங்க, நீங்க போய் பெய்தவங்களை போய் ஜெபிச்சுட்டு போங்க, கத்தர் ஒரு அற்புதம் செய்வார். அப்ப அவர் சொன்னாரு, மிலிட்ரியில எல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது குறைவு, ஏன்னா அங்க போனா அந்த மெடிக்கல் ஆபீசர் எல்லாம் சாதாரண டாக்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க, பயங்கர ரஃப் அண்ட் டஃபா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபிட்னஸ் எல்லாம் சாதாரணமா என்ன செய்ய மாட்டாங்க, ஆர்மியில கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல நீங்க போய் ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொன்னார். இவர் போய் ஜெபிச்சுட்டு போனார். சரின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போனா அங்க என்ன நடந்தது? அந்த கண்டிப்பான அதிகாரி தான் உட்கார்ந்து இருக்கிறான் மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்கிற இடத்துல. உண்மையை இவர் ரொம்ப பயந்துட்டா. இன்னைக்கு கேட்டாயும் நமக்கு என்ன கிடைக்காது? ஃபிட்னஸ் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கியூவில் போய்கிட்டே இருக்காங்க. இவருக்கு ஒரு 4 பேருக்கு முன்னால வந்து அந்த டாக்டர் நாளைக்கு பார்க்கலான்னு எந்திரிச்சு போயிட்டாரு. அன்னைக்கு அதுக்கு பிறகு யாருக்கு என்ன கிடைக்கல? ஃபிட்னஸ் அன்ஃபிட்ங்கிற ஒண்ணுமே கொடுக்கல. அந்த பிரச்சனையிலேருந்து அவர் அன்னைக்கு தப்பிட்டார். அடுத்த நாள் போனார். அடுத்த நாள் போகும்போது அந்த ஆபீசர் இல்லை. ரொம்ப ஒரு கரிசனையோடு கவனிக்கக்கூடிய ஒரு டாக்டர் உட்கார்ந்துருந்தாரு. இவருடைய நிலவரத்தெல்லாம் சோதிச்சு பார்த்தாரு. இவர் எவ்வளவு நாள் லீவ்ல இருக்காரு, சம்பளம் இல்லாமல் இருக்கிறாரெல்லாம் பார்த்தாரு. அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னாரு, மெடிக்கல் லைன்ல பார்த்தா உங்களுக்கு நான் ஃபிட்னஸ் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய எக்கனாமிக்கலா பார்த்தா உங்களுடைய நிலவரம் என்ன இருக்கு? ரொம்ப மோசமான நிலவரத்தில் இருக்கு. அதனால நான் என்ன செய்யறேன், ஃபிட்னஸ் கொடுக்குறேன், நீங்க கொஞ்சம் பாடியை மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். அது இவருக்கு பயங்கர சந்தோஷம். இவர் வந்துட்டார். வந்துட்ட பிறகு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா தனக்கு எது கிடைச்சிருச்சு? ஃபிட்னஸ் கிடைச்சிருச்சுன்னு. ஒரு 2 நாள் குடிச்சார். இப்ப ஜாயின் பண்ற டேட் வந்தபோது திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, இதுவரைக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கினதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது, மறுபடியும் ரீசெக்அப்புக்கு என்ன செய்யணும், வரணும்னு அடுத்த ஆர்டர் வந்துச்சு. உடனே இவர் ரொம்ப மிரண்டு போயிட்டார். ஏன்னா நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோம், மறுபடியும் என்ன ஆகி போச்சு, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சொல்லிட்டு. அப்ப அவங்க மிஸ் சொன்னாங்க, நீங்க கூட குடிய விடுங்க, கத்தர் எந்த சூழ்நிலையும் எப்படி அனுசிவாரு மாற்றுவார். இல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, நான் அதன் பயன்படுத்தல, இப்ப எனக்கு தண்டனை மாதிரி இப்படி ஆயிடுச்சு, நான் எப்படி போய் ஜாயின் பண்ண முடியும்னு சொன்னேன். திரும்ப இவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க விட்டுறேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு எங்க போங்க, ஃபேத்தபுல போய் திரும்பவும் ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொன்னான். திரும்பவும் போனார், ஜெபிச்சுட்டு போனார். இன்னைக்கு ஃபிட்னஸ்க்காக போய் நிற்கும் போது ஒரு சியக்கியூல போய்கிட்டே இருக்காங்க, எல்லாருக்கும் நடந்துகிட்டே இருக்கு. இவர் இதை பார்த்துட்டு சொன்னாங்க, ஏற்கனவே நீங்க உங்களுக்கு ஃபிட்னஸ் கொடுத்துட்டாங்க, அது வந்து கேன்சல் ஆயிருந்துச்சு ஃபிட்னஸ்லாம், இப்ப திடீர்னு திரும்ப சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் கொடுத்தது ஓகேன்னு நினைச்சிட்டாங்க சொல்லிட்டாங்க, அதனால நீங்க வந்து போய் ஜாயின் பண்ணலாம். எப்படி ஒரே நாள் ஆர்டர் மாறுது, ஒரே நாள் ஆர்டர் என்ன செய்யுது, கேன்சலும் ஆகுது. தேவனால எல்லாம் முடியும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது இது முடியுமா, அது முடியாதா, இது செய்வாரா, இது செய்ய மாட்டாரா, இதை செய்ய அவருக்கு சக்தி இருக்கா சக்தி இல்லையா, இப்படிப்பட்ட பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. இதை செய்வாரா, இதை செய்ய முடியுமான்னு நல்லா புரிஞ்சுக்கணும். எதையும் செய்ய அவருக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு. அப்படி விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.